பாக்கெட் எஃப்எம் ஆடியோ புக் ஆப் இந்தியாவிலே முதன் முறையாக தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாக்கெட் எஃப்எம் ஆடியோ புக் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பில் இலவசமாகவே தரமான தமிழ் கதைகளை ஆடியோவாக கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னா அவங்க வெளியிற புது புது கதைகளை மிஸ் பண்ணாமல் கேட்கலாம். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெலாம் வீட்டை போர்டு இது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியோ இல்லை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. பாக்கெட் எஃப்எம் ஆடியோ புக் ஆப் அந்த ஆப்போட லிங்க் ப்ளஸ் அவங்களோட யூடியூப் சேனல் லிங்க் ரெண்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. www.karangal.in இது வாலண்டியர் சர்வீஸ்க்கான ஒரு சைட். உங்களுக்கு வாலண்டியராக சேர்த்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த சைட்டை போய் தாராளமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் லோக்கல் ஏரியாவில் ஏதாவது சோஷியல் ஆக்டிவிட்டி நினச்சினா உங்களுக்கு தானே இன்ஃபர்மேஷன் வந்துடும். நீங்கள் அதே பார்ட்டிசிப் பண்ணி தாராளமாக உதவி பண்ணலாம். இப்போ ஆர்ஃபனேஜ்லாம் ஃபுட் டொனேஷன் அப்புறம் ட்ரீ பிளான்டிங் பண்ணுற மாதிரி பிளான் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த சைட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லோக்கல் ஏரியாவில் யார் வாலண்டியர் இருக்காங்களோ உங்களுக்கு தகவல் கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு சோஷியல் சர்வீஸில் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சைட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். www.karangal.in வணக்கம். நம்ம பிராங்க் ஷோ பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். அதில் நம்ம போட்ட பழைய வீடியோவில் ஒரு பிராங்க் ஷோ வந்து அது வந்து ஆக்சுவலாக ரியாலிட்டி பிராங்க் ஷோ, அது வந்து ஃபேக்னு சொல்லி பலவர் குழப்பறாங்க. அது ரியாலிட்டி பிராங்க் ஷோ தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபோட நம்ம ரொம்ப சலடாக பேசியிருந்தோம். அந்த வீடியோக்கு நல்ல வரவேற்பு கிடச்சி. ஸோ அதோட அடுத்த பார்ட் 18 நினைக்கிறேன் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசலாங்கிறது தான் இப்போதைக்கு ஐடியா. அதனால் அந்த வீடியோ ரொம்ப தெளிவாக பார்த்தோம். அதில் ஒரு விஷயம் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க, அதை பார்த்து நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. ஸோ அதை உங்களுக்கு ஒரு தடவை நான் படித்து காட்டுறேன். முக்கிய அறிவிப்பு: இதில் வரும் நிகழ்ச்சிகளை வெப்சீரிஸ் முறையில் பார்வையாளர்கள் பார்க்கலாம். யார் மனதையும் புண்படுத்துவது எங்கள் நோக்கம் அல்ல. பார்வையாளர்கள் இதனை ஒரு டிவி ஷோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆக்சுவலாக இது எதுக்கு மட்டும் போடுறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ரியாலிட்டி பிராங்க் ஷோ அப்படின்னு தொடர்ச்சியாக பண்ணிட்டுருந்தாங்க. அது நாலு நாள் செம வரலாச்சு, நல்லா வியூஸும் போச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அதோட பாட் அடுத்தடுத்த பார்ட்ஸ் போடுறப்ப கமெண்ட்டை தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 8 பார்ட்டுக்குமே ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு பல பேருந்து ஏன் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி தொடர்ச்சியாக கேட்க அதுக்கு என்ன பதில் சொல்லணும் தெரியாமல் இப்படி ஒரு முக்கிய அறிவு போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம இதை பற்றி என்ன பேசுறது அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இது ஒரு ரியாலிட்டி பிராங்க் ஷோ தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அவ்வளோ வீடியோ பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்ப அவங்களே இதை வந்து நீங்கள் வெப்சீரிஸ் மாதிரி பாருங்கள் இல்லை டிவி ஷோ மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த முக்கிய அறிவிப்பு எனக்குன்னே கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, பார்வையாளர்கள் இதனை ஒரு டிவி ஷோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ பொழுதுபோக்க பாருங்கடா, தயவுசெய்து எரஸ் பார்ட்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன், நான் இதை எரஸ் பண்ணல, இதுவுமே ரியாலிட்டி பிராங்க் ஷோ தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ வாங்க பார்ட்டு வெப்சீரிஸ் பார்க்கலாம். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். சரி ஓகே, அவங்க சொல்கிற மாதிரியே இதை நம்ம வந்து ஒரு வெப்சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே இந்த வெப்சீரிஸோட பார்ட் 1 ஃபஸ்ட் எபிசோட் வந்து செம்ம வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்ட் 2 கொஞ்சம் குறைஞ்சி, அதுக்கப்புறம் பார்ட் 3 கொஞ்சம் குறைஞ்சி. ஸோ இந்த வெப்சீரிஸோட வியூஸ் கவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராஃப் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. அதை பார்க்குற நமக்கு இந்த வெப்சீரிஸ் பார்த்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த வெப்சீரிஸோட வியூஸ் கவுண்ட் குறையவே கூடாது, அந்தளவுக்கு இது ஒருத்தான வெப்சீரிஸ் அப்படிங்கிறனால இந்த பார்ட் 8 அந்த வெப்சீரிஸோட வியூஸ் ஏற்றுறதுக்காக தான் நான் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஐயோ, எந்த ட்ரெண்டில் பேசினாலும் எந்த ரூட்டில் போனாலும் விடவே மாட்டேங்கிறாடே, நான் என்ன வந்து இது வெப்சீரிஸ் அப்படிங்கிற முறையில் நம்ம வந்து நிறைய வெப்சீரிஸ் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அதனால் எந்த ஒரு வெப்சீரிஸ் இருந்தாலும் கதையை நடத்துறதுக்கு ஒரு ஹீரோ ஹீரோயின் தேவை. அந்த வகையில் இந்த வெப்சீரிஸோட ஹீரோ இவர். குச்சியாக வச்சு மாட்டி இருக்கீங்க. வெப்சீரிஸோட ஹீரோயின் ஆஸ் யூஷுவல் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஸோ இவங்க தான் வெப்சீரிஸோட ஹீரோயின். எங்களோட பிரச்சனை, நாங்கள் இந்த வெப்சீரிஸோட கதை என்ன அப்படின்னா, ரியாலிட்டி பிராங்க் ஷோ அப்படிங்கிற பேரில் ஒரு பொண்ணை வந்து இவங்க போய் பிராங்க் பண்ணுறாங்க, ஒரு லவ் சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு வகையில் இவர் மேலே லவ் வந்துடுது. ஈவன் அதே ரியாலிட்டி பிராங்க் ஷோ நாங்கள் பிராங்க் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேமரா காட்டினா கூட அந்த பொண்ணை அதை ஏற்றுக்கல, நான் வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பல போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த வெப்சீரிஸ் பாருங்கள் ஃபுல்லாக. பல போராட்டங்களுக்கு அப்புறம் அவங்க வந்து நிச்சயத்தையுமே அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. ஸோ இதான் அந்த வெப்சீரிஸோட கதை. அப்படி இருக்கப்ப அவங்கள ரியாலிட்டி பிராங்க் ஷோ அப்படிங்கிற பேரில் ஒரு நாலு பேர் வந்து பிராங்க் பண்ணுறாங்க. அதுதான் அந்த வெப்சீரிஸோட இந்த பார்ட் 8 கதை. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த வெப்சீரிஸில் ஹீரோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவர் தன்னை ஒரு சர்க்கார் விஜயம் நினச்சி பயங்கர ஹீரோக்காக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் அவரை யாரும் பர்ஃபார்ம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த பார்ட் 8 இதோட கதை என்ன அப்படின்னா, நாலு பேர் சேர்ந்து ஒருத்தவங்களை பிராங்க் பண்ணுறாங்க, தெரிஞ்சே இவங்க போய் பிராங்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது தெரியாது. ஸோ அதுதான் கதை. அப்படி இருக்கப்ப அந்த கதையில் ஒரு சின்ன லாஜிக் மீறல் இருக்கதான் நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒருத்தவங்களை மிரட்டுறாங்க வேணும்னே உம்புழுக்கிறாங்க அப்படின்னா, லாஜிக்காக பார்த்தா கூட நாலு பேர் சேர்ந்து ஒருத்தவங்க உம்புழுக்கிறாங்க அப்படின்னா அந்த நாலு பேர் இதில் பார்த்து ரொம்ப மடத்தனமாக இருக்கான், பார்க்க பயமாக இருக்குது, ஆனால் பாக்கெட்டில் வந்து ஒயர்லாம் தொங்குது, அது கூட இஷ்யூ கிடையாது, அதை நம்ம போன பாட்டிலே சொல்லிட்டோம். ஆனால் இதில் வந்து அந்த நாலு பேர் ஒருத்தர் வந்து ஒரு வெப்பன் கையில் வச்சிருக்காரு, ஒரு பயங்கரமான வெப்பன் வச்சிருக்காரு. அதை பார்க்குறப்பவே இது வந்து ரியாலிட்டி பிராங்க் ஷோவா அப்படிங்கிற டவுட் வந்திருக்கும். ஒரு பிராங்க் ஷோவுக்கு கண்டிப்பாக அந்த டவுட் வந்திருக்கணும், அது அவருக்கு வரல. எதுக்கு குச்சியாக வச்சு மாட்டி இருக்கீங்க? இருந்தாலும் பரவாயில்ல, அதை தாண்டி அந்த வெப்பனை வச்சு மிரட்டி அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன எங்கள் ஊருக்குள்ள வந்து என்ன பண்ணுறது, எப்படி ஒருத்தவன் மிரட்டுறா நம்மளை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இது ரியாலிட்டி பிராங்க் ஷோ அப்படின்னு தெரியாத ஒரு கதாநாயகன் எந்த மாதிரி கதாநாயகன் எனக்கு புரியல. எதுக்கு குச்சியாக வச்சு மாட்டி இருக்கீங்க? ப்ரோ, எங்களுக்கு இது புரிய ஆரம்பிச்சு. இந்த வெப்சீரிஸில் இந்த எபிசோட் வந்து ஒரு ரியாலிட்டி பிராங்க் ஷோவா பண்ணுறாங்க, எங்களுக்கு புரியுது. அப்படி இருக்கப்ப நாங்கள் பார்க்குற நிறைய ரியாலிட்டி பிராங்க் ஷோ வந்து சிங்கிள் டேக்கிலே எடுப்பாங்க. அப்படி இருக்கப்ப இவங்க ஏன் வந்து ஏன் நிறைய அப்படி இருக்கப்ப ஏன் வந்து இவங்க கட்டணி கட்டணி போடுறாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், அதுங்களால நானே தரேன். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அகம் டிவி வழியே அகத்திற்குள்
ஸோ என்ன ரியாலிட்டி ப்ராங்க் ஷோவாக இருந்தாலும் அந்த ரியாலிட்டி ப்ராங்க் ஷோவை ரியாலிட்டியாக மாற்றுறது என்ன அப்படின்னா அவங்களோட நடிப்பு தான். அப்படி இருக்கப்ப ஒருத்தர் இப்படி பச்சா சிரிச்சார் அப்படின்னா அதில் உள்ள அந்த உண்மைத்தன்மையை குறைஞ்சி போயிடும். ஸோ அதனால தான் கட் பண்ணுறாங்க. நீங்கள் உண்மையாக பர்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களுக்கு வியூஸ் வரும். ஸோ தயவு செஞ்சு சீரியஸாக ப்ராங்க் பண்ணுங்கள். சரி ஓகே ப்ரோ, ஹீரோனுக்கு இங்கே பர்ஃபார்மன்ஸ் கிடையாது அப்படின்னா ஹீரோனுக்கான டயலாக்ஸ் இருக்குது, அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நேரம் வரப்போ அவங்க கரெக்டாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த நாலு பேர் வந்து உங்களுக்கு தொல்லை பண்ணுறப்ப அவங்க ஒரு அழகான கேள்வி கேட்குறாங்க. இதே தான் வேலை உங்களுக்கா, ரோட்டில் யார் போனாலும் கேள்வி கேட்டே இருப்பீங்களா அப்படிங்கிறப்ப அதுக்கு அவர் ஒரு விளக்கம் சொல்கிறாரு. அதை நீங்கள் ஒரு தடவை கேட்டுட்டு வாங்க. யார் யார் எங்கே போகிறான்னு பார்க்கறது இல்லம்மா, நாங்கள் இருந்ததுனால தான் கேட்குறோம். ஸோ இப்படி விளக்கத்தை சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக யாருக்கு இருந்தாலும் சிரிப்பு வரும். அப்படி சிரிப்பு வந்துச்சு அப்படின்னா அது பார்க்கறதுக்கு ரியாலிட்டி ப்ராங்க் ஷோ மாதிரி இருக்காது. அதனால் கட். யார் யார் எங்கே போகிறான்னு பார்க்கறது இல்லம்மா, நாங்கள் இருந்ததுனால தான் கேட்குறோம். ப்ரோ நீங்கள் வந்து சென்னையில் தான் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கப்ப ஹப் அது சென்னை தான் அப்படிங்கிறனால சென்னையில் இருக்க சென்னை சுற்று வட்டாரங்களும் அதிகமாக அந்த வீடியோ பரவுது. அது தாண்டி தமிழ்நாட்டில் பல பகுதியில் பரவுது. மெஜாரிட்டி நாங்கள் சென்னை சுற்றிருக்கவங்க தான் பார்க்குறோம். அப்படி இருக்கப்ப நாங்கள் அதிகளவுக்கு கிராமத்துக்கு போனது கிடையாது. ஆனால் படங்களை பார்த்தும் கேள்விப்பட்ட வகையிலுமே கிராமத்து மக்கள் சிட்டியை விட ஒரு சண்டை நடந்துச்சு அப்படின்னா அங்கே லோக்கல் என்ன பிரச்சனை யாரும் என்னென்னு கேட்பாங்க. அப்படி இருக்கப்ப இங்கே என்ன ப்ரோ, இவர் வந்து ரொம்ப கூலாக கிராஸ் பண்ணி திரும்பி கூட பார்க்காம போயிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. அதுதான் இந்த எபிசோடில் டைரக்டர் முழுக்க முழுக்க அந்த கேரக்டர் மேலே கவனம் செலுத்தினே தவிர அட்மாஸ்பியரில் கவனம் செலுத்தலை. ஸோ அடுத்த தடவை அட்மாஸ்பியருக்கும் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா பார்க்குறது வீடியோ இன்னும் ரியாலிட்டியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். போகிற வருஷமாக திரும்பி பார்த்து போன கூடவே பயங்கர இம்பாக்டாக இருக்கும். என்ன ராமலிங்கமாலையே பார்க்க முடியல, எப்படி இருக்கு? நல்லதாக இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கப்பா. நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வெப்சீரிஸ் என்ன தான் ரியாலிட்டி ப்ராங்க் ஷோ அடிப்படையில் எடுத்திருந்தாலுமே இந்த வெப்சீரிஸை முழுக்க முழுக்க தாங்கி கொண்டு போகிறவர் இந்த வெப்சீரிஸோட ஹீரோ தான். அவர்கிட்ட ஒரு தனித்திறமை இருக்குது. அவர் முழுக்க முழுக்க தன்னை ஒரு ஹீரோவை நினச்சி பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அப்படி பர்ஃபார்ம் பண்ணால் அந்த வெப்சீரிஸ் ஹிட் ஆகும். அந்த வகையில் என்னதான் இந்த வெப்சீரிஸை பயங்கரமாக எடுக்க முயற்சி பண்ணியிருந்தாலும் ஃபைனலி இது வந்து ஒரு தமிழ் வெப்சீரிஸ். ஸோ அப்படி இருக்கப்போ தமிழ் ஆடியன்ஸுக்கு படம் சுபமாக முடிஞ்சால் தான் நிறைவாக இருக்கும். அந்த வகையில் இந்த வெப்சீரிஸை ரொம்ப சுபமாக அழகாகவே முடிக்கிறாங்க. இவ்வளவு ஒரு அழகான வெப்சீரிஸை பார்த்த இந்த ரியாலிட்டி ப்ராங்க் ஷோ அப்படிங்கிற பேரில் எடுக்கப்பட்ட ஒரு வெப்சீரிஸை பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச அந்த ஆடியன்ஸ் அவங்க மனசோட சந்தோஷத்தை டைப் பண்ணி ஆமாம் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஐ மீன் ஃபஸ்ட் பார்ட்லேருந்து இப்போ வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ தயவு செஞ்சு கேட்குறோம். ஆக்சுவலாக நாங்கள் இதை பார்த்த எல்லாருமே பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டோம், உங்களை பாராட்டணும்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்காகவாச்சும் தயவு செஞ்சு அந்த கமெண்ட் செக்ஷனை, ஐயோ எந்த ட்ரெண்டில் பேசினாலும் எந்த ரூட்டில் போனாலும் விடவே மாட்டேங்கிறாரே, நான் என்ன வந்து இப்போ இருக்க பழம்பு இருக்குது, டாட்டு குத்துனங்க ராசு அதிகமாக இருக்குது. நீங்கள் டாட்டு குத்தினோம்னா நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியது கேத்ரி டாட்டு ஸ்டுடியோஸ். அங்கே இருக்க எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ நீங்கள் நம்பி டாட்டு குத்திக்கலாம். இப்போ ஸ்பெஷலாக அங்கே டாட்டு கோர்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு டாட்டு கோர்ஸ் படிக்கிறோம்னா தாராளம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கேத்ரி டாட்டு ஸ்டுடியோஸ் அம்பத்தரவாடியில் இருக்குது. அவங்களும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஃபோன் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேத்ரி டாட்டு ஸ்டுடியோஸ் ஒரு விஷயம் ஓப்பனாக பேசணும் அப்படின்னா நம்ம பார்ட் ஒன்லேருந்து இப்போ வந்திருக்க பார்ட் 8 வரைக்கும் அந்த என்கேஜ்மெண்ட் வீடியோ அதை பற்றி பேசலாம், அது உங்கள் பர்சனல். ஸோ அதை தாண்டி மற்ற எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ போட்டுருக்கோம், அதை நம்ம எரஸ்பெக்ட் பண்ணுறோம், ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மனசார விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த ஃப்ரேமில் அவங்க ரெண்டு பேருமே கை மேலே கைப்பிடிச்சி அந்த கேக்கை வெட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்க ரெண்டு பேர் சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பில் உண்மை இருக்குது, ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக இருக்காங்க, அவங்களோட பொருத்தம் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாருக்குமே இப்படி ஒரு ஐடியா வந்தது கிடையாது, அதை யாருமே இவ்வளோ தைரியமாக எக்ஸிக்யூட் பண்ணதும் கிடையாது. அந்த வகையில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, அதுக்காக எரஸ்பார்ட்லாம் பண்ணாமல் இருக்க முடியாது. அடுத்த வீடியோஸ் நீங்கள் வீடியோ போட போட நான் எரஸ்பார்ட் பண்ணுவேன். நன்றி. Who is this guy?